ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாதத்தோட முதல் நாள், வாரத்தோட முதல் நாள். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2019-2020 ஃபினான்ஷியல் இயரோட முதல் நாள். இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி 11669 அப்படிங்கிற லெவலில் 45 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 0.39% அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போதே நல்ல ஒரு அப்பர் ஹையில் ஓப்பன் ஆகி தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து எண்ட் ஆஃப் த டே ஒரு லைட் க்ளோசிங்கில் முடிவடைந்திருக்கு. ஸோ டே கேண்டலில் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து 11670 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11646 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 11736 அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு 11655 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹையை வந்து இதுக்கு முன்னாடி செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் தொட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஆகஸ்ட் செப்டம்பரில் தொட்டிருக்கு, அதுக்கப்புறமா இந்த ஹை இப்போ தான் போயிருக்கு. ஆனாலும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஓப்பன் நியர் லோ நியர் க்ளோசிங், ஸோ ஒரு ஈக்குவல் ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஓரளவு வந்து நல்ல ஒரு செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை இழுத்து கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே தெரியுது. ஸோ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் கிரேவ் ஸ்டோன் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படின்னா, லோ க்ளோசிங் ப்ரைஸ் எல்லாம் ஓரளவு சிமிலராக இருக்கும். ஸோ இந்த லாங் அப்பர் ஷேடோ இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறத காட்டலாம். இந்த கேண்டில் வந்து ஒரு பியரிஷ் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி மற்ற நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து அடுத்து லைஃப் டைம் ஹையை தாண்டி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். 1685 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாகவும், 918 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 145 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ஒரு கெயின் கொடுத்த லார்ஜ் கேப் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர்ஸும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சென்செக்ஸில் ட்ரேட் ஆன பங்குகளில் 14 பங்குகள் வந்து மோர் தென் 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஆட்டோ, ஏஷியன் பெயிண்ட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே. அதே மாதிரி இது வந்து ஒரு லைஃப் டைம் ஜேர்னி, லைஃப் டைம் ஹை கொடுக்கறதுக்கான ஒரு சிம்பிள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 12,000 13,000 வரைக்கும் இந்த ஃபினான்ஷியலில் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி லிக்விடிட்டி ஃப்ளோஸ் இந்தியன் மார்க்கெட், இன்க்ரீஸிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் ஆர்பிஐ அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன் மார்ச், இது எல்லாமே வந்து மார்க்கெட்டை ஒரு பூஸ்டப்புக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கிரேவ் ஸ்டோன் டோஜி, ஸோ இந்த பேட்டர்னை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் வந்து ஒரு பியரிஷ் ரிவர்சல்னு தெரியும். நெக்ஸ்ட்டு 11630 அப்படிங்கிற லெவலுக்கு தாண்டி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஆஸ் பர் த டெக்னிக்கல் டேர்ம் நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வீக்னஸை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. முடிவடைந்த மார்க்கெட்டில் 3 ஸ்டாக்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது, அதாவது லுப்பின். ஸோ 3% ஏறி இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இவங்க தத்தாஃபில் அந்த புது டேப்லெட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த பங்குக்கு பாசிட்டிவாக, இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக அமைஞ்சு இந்த பங்கோட விலையை ஏற்றிருக்கு. அடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் பரோடாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3% ஏறி இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடாவை பற்றி நம்ம நேத்தே சார்ட்டில் பார்த்துருந்தோம். ஸோ விஜயா பேங்க், தேனா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இன்றைக்கி April 1 மெர்ஜ் ஆயிருக்கு. இதை பற்றி நான் கம்யூனிட்டி டேப்பில் கூட ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கில் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்து பங்கோட விலையை 3% வரைக்கும் இருக்குது. அடுத்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஆஃப்டர் த கம்பெனி ஃபேர்ம்லி எக்ஸ்பெக்ட்ஸ் இம்ப்ரூவ்டு ஃபினான்ஷியல் ரிசல்ட் இன் மார்ச் குவார்ட்டர். ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு அதாவது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி 7.5% கிட்ட டாடா மோட்டார்ஸோட விலையை உயர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய சில தகவல்கள். இன்றைக்கி
இன்னைக்கு இண்டைசஸ் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 28 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 22 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸ் எல்லா இண்டைசஸுமே நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி 500, நிஃப்டி மிட் கேப், நிஃப்டி ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது பேங்க் செக்டர் 100 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு, 30,323. இருந்தாலும் ஒரு லைஃப் டைம் ஹையை கொடுத்துருக்கு. நிஃப்டி ஆட்டோ 79 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. நிஃப்டி ஃபினான்ஸ் சர்வீஸ், நிஃப்டி எஃப்எம்சிஜி, நிஃப்டி மீடியா, நிஃப்டி பிரைவேட் பேங்க், நிஃப்டி ரியாலியேட்டால் டவுனில் போயிருந்தாலும் நிஃப்டி ஐடி 212 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஃபார்மா, நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதற்கம் இண்டைசஸில் பார்க்கும்போது நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி முடிவடைந்த மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ், டாப் லாசஸ் யாருன்னு பார்த்தோன்னா டாடா மோட்டார்ஸ் 176 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 189 ரூபாய்க்கு மேலே ஹை போயிட்டு 187.30 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 7.5% ஏறி இருக்கு. ஹிண்டால்கோ 5.5% ஏறி இருக்கு. பாரதி ஏர்டெல், விப்ரோ, மாருதி, டாடா ஸ்டீல், வேதாந்தா, ரிலையன்ஸ், HCL டெக், கெயில் இந்த பங்குகள் எல்லாமே 2% கிட்டத்தட்ட 2% மேலே இன்னைக்கு ஏற்றம் கொடுத்து டாப் 10 கெய்னர்ஸில் இருக்கு. ஜி என்டர்டைன்மெண்ட் 3% கிட்ட டவுன், 430 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூபிஎல், ஹெச்ஆர் மோட்டார்ஸ், ஐஓசி, இண்டஸ்ட்ரியல் பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், டைட்டன், எம்என்எம், பிபிசிஎல் இந்த பங்குகள் எல்லாமே 1% மேலே டவுன் கொடுத்து இன்னைக்கு டாப் 10 லாசஸில் இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் தான். வால்யூலையும் சரி வேல்யூலையும் சரி இன்னைக்கு 2% மேலே அப் கொடுத்து மோஸ்ட் ஆக்டிவ் வேல்யூவில் இருக்குது. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், சிபிஎஸ்சி ETF, டாடா மோட்டார்ஸ், மாருதி, எஸ் பேங்க், டாடா ஸ்டீல், எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே வேல்யூவில் ஆக்டிவாக இருக்காங்க. வால்யூமில் சிபிஎஸ்சி ETF, ஆர்காம், சுஸ்லான், பிஎன்பி, டாடா மோட்டார்ஸ், ஐடியா, பேங்க் ஆஃப் பரோடா, சவுத் பேங்க், ஆர் பவர், சேல் இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் ஆக்டிவாக இருக்காங்க. இன்றைக்கி 52-week ஹையை டச் பண்ண பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 38 ஸ்டாக்ஸ். அதில் ஏசிசி லிமிடெட், அத்தானி கேஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், அதுக்கப்புறமா சிஎஸ்சி வெஞ்சர்ஸ், சிட்டி யூனியன் பேங்க், ஃபியூச்சர் லைஃப் ஸ்டைல் ஃபேஷன், காட்ஃப்ரே பிலிப் இந்தியா லிமிடெட், ஹேவல்ஸ் இந்தியா, HDFC பேங்க், ICICI பேங்க், ICICI லம்பா ஜென்ரல் இன்சூரன்ஸ், IDFC ஃபஸ்ட் பேங்க், த இந்தியன் ஹோட்டல், ஐநாக்ஸ், ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரியல், JP கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ், கஜார் செராமிக்ஸு, கர்நாடகா பேங்க்கு, DSP லிக்விடிட்டி ETF, மாஸ்தா லிமிடெட், மெர்க் லிமிடெட், ஓரியன்ட் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பீடியாலைட் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த பங்குகள் எல்லாமே 52-week ஹையை தொட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 52-week லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ஏசியன் ஹோட்டல்ஸ் 52-week லோவை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. மொத்தம் 36 ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய பங்குனா அதில் ஏசியன் ஹோட்டல்ஸ் லிமிடெட் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். அடுத்து கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகுது, இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி முடிவடைந்திருக்கு, குளோபல் மார்க்கெட்டில் யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். US மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது, யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக தொடங்கியிருக்கு, ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் நம்மளுடைய பங்கு சந்தையை ஒரு பாசிட்டிவிட்டிக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கமாடிட்டியில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு 17 பைசா குறைந்து 0.25% டவுனில் 69.16 ரூபா அப்படிங்கிற லெவலில் இந்தியன் ரூபாயின் மதிப்பு இருக்குது தற்சமயம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. க்ரூடாயிலோட ப்ரைஸ் 44 ரூபாய் ஏறி 4229 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. சில்வர் டவுனில் இருக்குது தற்சமயம், 211 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 69.15 அப்படிங்கிற லெவலில் டாலரோட வேல்யூ முடிவடைந்திருக்கு. கோல்டு 124 புள்ளிகள் குறைந்து 31,610 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்.
இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நாளைக்கு ட்ரேடிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நம்ம விஷயங்களை கேதர் பண்ணி நாளைக்கு ட்ரேடிங்க்கு பயன்படுத்திருக்கிறதுக்காக தான் போஸ்ட் மார்க்கெட் டேட்டாஸை நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருந்த மாதிரி மற்றவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளஸ் இன்றைக்கி ட்ரேடிங் பற்றின உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கருத்துக்களும் எனக்கு மிக வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்த மாதிரியே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.